பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான தெய்வீகமான ப்ளாக் பார்க்க போகிறோம். நெத்து அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ப்ளஸ் வந்து குரு பௌர்ணமியெல்லாம் சேர்ந்து வந்துச்சு இல்லையா. எங்கள் வீட்டில் சூப்பராக பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது, ஒரு அதிசயம் வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்படியே கண்டெல்லாம் கலங்கி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஸோ வீடு வெண்டு வரலையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இப்போ மத்தியானம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்குங்க. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்த்துட்டு. ஸோ ரேவந்துக்கு வந்து லைட்டாக கோல்டு வர மாதிரி இருக்குது, அதனால் வந்து மிளகு சீரகம்லாம் போட்டு நம்ம ரசம் வைக்கலாம்னு சொல்லி நான் வந்து புளி கரைச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து ரேவந்து கொஞ்சம் உடம்பு முடியல, இல்லை ஃபீவரிஷாக இருக்குது, இல்லை வந்து கோல்டு வர மாதிரி இருக்குன்னா உடனே வந்து ரசம் தான் மெயினாக நாங்கள் வச்சு அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போமே அப்படின்னா அந்த ரசத்தில் வந்து நம்ம போடுற மிளகு சீரகம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற ரசப்பொடியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அந்த சளின்றது வந்து கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து ஒரு தக்காளி நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் நான் தூக்கலாக தான் போட்டிருப்பேன். மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்டிபயோட்டிக் இல்லையா. ஸோ அதில் வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து கொதி கரெக்டாக ஒரு கொதி வர அளவுக்கு நான் வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ரசம் நிறைய கொதி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு எடுத்த புளியை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நம்ம வந்து ஏதாவது பாத்திரம் தேய்க்கிறப்போ அதாவது இந்த பித்தளை பாத்திரம் தேய்ப்போம் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட திருப்பி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், புளியை மட்டும் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அது ஃபுட் பாய்சனாக மாறும் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிக்கலாம், இன்னும் வந்து அது ஒரு கொதி வர ஆரம்பிக்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் காரம், ஏன்னா நிறைய மிளகு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை நல்லா கலந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி, ரசப்பொடி ரெசிபி வேணும் அப்படின்னா கரிசி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் போடுறேன். சூப்பராக இருக்குங்க, ரசம் நல்லா திக்கம், நம்ம பருப்பு சேர்க்காமல் ரசம் வந்து திக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கொதி வர வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அண்ட் வந்து இந்த ரசத்துக்கு நான் கருவேப்பிலை போட மாட்டேன், கொத்தமல்லி தான் போடுவேங்க. அது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நம்ம காம்புக்கிலே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு இன்னொரு டிப்னா, கொத்தமல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அந்த அந்த இலைகள்லாம் வந்து பழுக்காது. அண்ட் ரொம்ப நாளுக்கு வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் இருந்தாங்க முன்னாடி ஸ்டோர் பண்ணது, இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிப்பை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி வந்து நம்ம அந்த கரண்டியில் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு மட்டும் போட போகிறேன். சீரகம் போட மாட்டேன், ஏன் அப்படின்னா ரேவந்துக்கு வாயில் சீரகம் வந்தால் வாமிட் பண்ணிவிடுவான். அது மட்டும் இல்லாமல் நான் சீரகத்தோலும் மிளகுத்தோலும் சேர்த்து போட்டதெல்லாம் சீரகம் அவாய்ட் பண்ணிவிட்டு கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் இல்லை சேர்த்துட்டு நம்ம ரசத்தில் தாளிக்க போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நான் கருவேப்பிலை போட மாட்டேன். ஸோ கொத்தமல்லியை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம், அதை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரொம்ப சிம்பிளான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கிலான லஞ்சு ரேவந்துக்கு வந்து மெயினாக பண்ணது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் இருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு அழகான ஒரு மூமெண்ட் இருந்தது, அதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். உமாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ உமா வந்து ரொம்ப வந்து ஃபுட்டி அப்படின்றதுனால நிறைய வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் அவள் விரும்பி கேட்பான். அப்போ ரோட்டில் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி போகிறப்ப அவரை போய் அவளே போய் நிறுத்தி ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அப்புறம் கீழே அம்மா போய் வாங்கிட்டு வந்து அந்த மூமெண்ட்ஸை நான் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கிட்டையும் உமாவும் ரொம்ப ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறேன், நான் மிஸ் பண்ணுறேன், நீங்களும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுது. உங்களுக்கு இன்னொரு விஷயம், குட் நியூஸ் சொல்ல போகிறேன். திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம், ஒரு 4-5 நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் கீ பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்கள். அதுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு என்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டால் ஸோ நான் வந்து சரி ஓகே, நம்ம ஒரு குட்டி வேலையாக இருக்கிறது முடிச்சுட்டு கொடுத்துடலான்றதுக்குள்ளே அவளுக்கு பொறுக்கலை பசி, அவளே கீழே வந்து அவளோட சாப்பாடு அவளே தேடி சாப்பிட்றா. இந்த ஃபன்னியான கிளிப்பிங் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் எப்படிலாம் வந்து ஃபன் பண்ணுவாங்க, உங்களை சிரிக்க வைப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அந்த கமெண்ட்டை பார்த்து சிரிப்பாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பெட் லவர்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக வந்து கீழே அவளை இறங்கி வர பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் அவள் கீழே இறங்கி வந்து தான் சாப்பாடு தானே கேட்டு வாங்க சாப்பிட்றது.
இப்போ நம்ம அந்த எமோஷனலான மூமெண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6 மணி ஆகுதுங்க, விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கரெக்டாக நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்தது. பொதுவாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து ரிவ்யூக்காகனு வரல, இது நம்ம ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப பிரியத்தோட ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்க கூட நமக்கு சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு சாரி, அழகான சாரி, கன்சீவாக இருக்கிறதுனால ஒரு சாரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போலாம் யார் பண்ணுறா எனக்கு தெரியல. அதாவது பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஒன்றும் கிடையாது, பட் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாரியும், நீங்கள் உங்களால் சாரீ கட்ட முடியலன்னா என்ன இந்த மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி சுடிதார் போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு சுடிதார் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் அப்படிங்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து துணி மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வீகமான விஷயங்கள் இருந்தது. அதுவும் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை குரு பௌர்ணமி அன்னைக்கு இது வீடு தேடி வந்திருக்கிறதுன்றது எனக்கு நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் இந்த தெய்வீக நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆளுன்றதுனால நான் இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப வந்து இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தெரியுது. சரி என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வலம்புரி சங்கம் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வலம்புரி சங்கம் நம்ம வீட்டுக்கு வருதுன்றது எவ்வளோ ஒரு தெய்வீகமான விஷயம் இல்லையா. ஸோ லக்ஷ்மி அம்மனோட கட்டாட்சமான அந்த வலம்புரி சங்கம் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நம்ம அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து இப்போ பூஜா ரூம் வந்து நான் வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன், கொஞ்சம் பெருசாக்க போகிறேன். ஸோ நம்மளோட பூஜை அந்த அலமாரி, ஸோ அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கப்ப இதெல்லாமே தானாக வரதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணேன். அதோட ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்து நிறைய வந்து அழகாக பபுள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மரம். இது என்ன மரம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரமும் ருத்ராட்சியம் இருக்கிற மாதிரி மரம். இது வந்து ரொம்ப நல்லது, நம்ம பூஜை ரூமில் வச்சுருந்தாலோ இல்லைனா பீரோவில் வச்சிருந்தா கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. இந்த மாதிரி கோமதி சக்கரம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் தானே. ஸோ தன லாபம், தன ஈர்ப்புக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி மரம் கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து பாபா கிட்டே தான் வைக்க போகிறேன். ஸோ எனக்கு பூஜாரையில் இருந்தாலே போதும், நம்ம வீடே நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகாராஜா கோமதி சக்கரம். ஸோ இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க மகாராஜா கோமதி சக்கரம். எனக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியாதுங்க, ஏன்னா என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்காங்க, அது மட்டும் நம்ம இதுலேயும் இருக்காங்க, யூடியூப்லேயும் இருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒற்றைக்கன் தேங்காய். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் நெகட்டிவிட்டியை வெளியில் துரத்துறதுக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும் விற்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இதெல்லாமே. நம்ம ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம், பட் அது தடைப்பட்டுகிட்டே போகுதுன்றப்போ நம்ம வந்து ஒற்றைக்கன் தேங்காயை வாங்கி வீட்டில் வந்து சிகப்பு துணியில் கட்டி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் அதை பண்ணுறேன்னு காட்டுறேன். இன்னைக்கு ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி மட்டும் காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி மாலை. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாமே, வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் பாபாக்கு தான் போட போகிறேன் துளசி மாலை. அடுத்தது பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம். அதே மாதிரி கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய மோதிரம், இந்த மெட்டலில் வந்து உள்ள கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய மோதிரம். இது வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தன லாபம், தன ஈர்ப்பு. நம்ம இப்போ நான் எப்படி வந்து ஆம மோதிரம் போட்டிருக்கோனோ அதே மாதிரி தான் கோமதி சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, போட்டால் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ மோதிரம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கோமதி சக்கரம் இருக்கிற மாதிரி பெண்டென்ட், நம்ம செயினில் போடக்கூடிய பெண்டென்ட்டும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு கோல்டு கவரிங்கில் வந்து ஆமை மோதிரங்கள் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எங்களுக்கு கையில் இருக்க பாருங்கள். நான் கோல்டுலேயே வந்து ஆமை மோதிரம் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது மாதிரி ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்க நான் போட்டதை பார்த்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூணு அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட், இது குழந்தைங்களுக்கு போடலாம். ரேவந்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லது, திருஷ்டிப்படாது, என்ன நல்ல பாசிட்டிவாக நல்லா படிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நல்ல விஷயம் கூட இருந்தாலும் நல்லா தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை வந்தது தான் எனக்கு அதிசயம். இது வந்து புதன்கிழமையோ இல்லை வந்து மற்ற நாள் வந்தால் கூட நான் வந்து ஓகே அப்படின்னு நினச்சிருவேன், பட் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வரப்போ நம்மளுக்கு சென்டிமெண்ட்லாம் தோணும் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா
சோழி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம சுவாமி ரூமில் வைக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். நான் உங்களுக்கு வந்து நம்ம பூஜா ரூம் வந்து பெருசாக்க போகிறேன். அதை ஆக்கிட்டு சூப்பராக எல்லாத்தையும் நான் வந்து நீட்டாக எப்படி வைக்கிறேன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு வரப்போகுது. கோமதி சக்கரம், 108 கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு பவுச்சில் போட்டு அமைச்சிருக்காங்க. இது எவ்வளோ அதிசயம் பாருங்கள். வரலட்சுமி நோம்பு வரப்போகுது, அழகாக அம்மனுக்கு 108 நம்ம இந்த கோமதி சக்கரம் வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். அதை விட என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நானே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அர்ச்சனைக்கு வந்து வெள்ளிப்பூ வச்சுருக்கேன். ஸோ கோமதி சக்கரத்திலும் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய சேனலில் ரன் பண்ணக்கூடிய ஒரு மேடம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் சரி ஓகே நம்மளும் வாங்கலாம்னு நினச்சிட்டேன். பட் வந்து கரெக்டாக அந்த நோம்பு டைமுக்கு வந்து கரெக்டாக கோமதி சக்கரமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த பொருட்கள் வீட்டுக்கு வந்தாலும் இது ரொம்ப சுத்தமாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் இது நான் எப்படி வந்து ஒன்று ஒன்றுத்தையும் வந்து அழகாக வைக்கிறேன், எப்படி வழிபடுறேன், அதுக்கு முன்னாடி என்ன பூஜை பண்ணணும் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய மாமியாரை கூப்பிட்டு ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரியாதுங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய், குட்டி குட்டி தேங்காய் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தன லாபம், தன ஈர்ப்புக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் சில விஷயங்கள் எதுக்குன்னு எனக்கே தெரியாது. பட் வந்து நான் கற்பகம் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னப்போ இந்த மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கோமதி சக்கரம் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக தான் வச்சுருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் இது எல்லாத்தையும் எப்படி நான் வந்து நம்ம பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணேன்னு கிளியராக வீடியோவில் காட்டுறேங்க. என் சில விஷயங்கள் எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. எங்கள் மாமியாரியோட ஹெல்ப்போட எல்லாத்தையும் உங்களோட கிளியராக வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த சில பொருட்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்க வாங்கணும் அப்படின்னா நான் கற்பங்கோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் நீடு இருக்குன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க. ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.